ஆண்டோராகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் நம்ம சென்ற முறை சந்தித்து கொண்ட போது தேசத்தில் இப்போ சமீபத்தில் தோன்றியிருக்கிற பயங்கரமான சூழ்நிலைகளின் மூல காரணம் கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க தான் பிரதான காரணம் நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஆனால் பிரதானமான காரணம் என்பது தேவனுடைய நாமம் தெரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்ககிட்ட உண்டாகிற நன்மைகள் தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அவங்களுக்குள்ள உண்டாகிற குழப்பங்கள் பாவங்கள் என்பது தேசத்துல இரத்தம் சிந்துதலையும் தேவனுடைய கோபத்தையும் உண்டாக்கி விடும் அதனால தான் நம்ம ரொம்ப குறிப்பாக கள்ள உபதேசங்களை குறித்து கள்ள ஊழியங்களை குறித்து கள்ள சபைகளை குறித்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஏதோ யாரோ என்னமோ பேசுகிறார்கள் நம்ம பாரம்பரியத்தின்படி வழக்கத்தின்படி ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம் நமக்கு என்னங்க இதெல்லாம் என்று சொல்லி இருந்தால் நாளைக்கு இன்னைக்கு படுகிற பாட்டுல பாருங்களேன் எல்லாரும் கஷ்டப்படுறோம் எல்லாரும் தான் பாதிக்கப்படுறோம் இல்லையா அதனால் இதுக்கு மூல காரணம் அவர்கள் தான் என்று வேதம் நமக்கு திட்டம் தெளிவுமாக சொல்லி கொடுத்தது இப்ப பாருங்க இந்த கள்ள உபதேசங்கள் கள்ள வார்த்தைகள் கள்ள ஊழியங்கள் எதனால உண்டாகின்றன நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல் எபிசோட்ல சொன்ன மாதிரி ஒரு வாய் உணவு அவங்க அந்த ஒரு நேரத்தில் சாப்பிட்ட அந்த உணவு தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சாபத்திற்கும் உலகத்தில் இன்றைக்கு உண்டாகிற கஷ்டங்களுக்கும் மூல காரணம் அப்போது சின்ன விஷயந்தானே என்று சொல்லி நம்ம அக்கறை இல்லாமல் இருந்து விடக்கூடாது சின்ன விஷயந்தான் எவ்வளோ பெரிய அந்த பின் விளைவுகளை உண்டு பண்ணிவிட்டது என்பதை கவனமாக கருத்தாக நம்ம கவனிக்கணும் அப்போ அவங்க அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு பழத்தை எடுத்து அவங்க புசிச்சாங்கல்ல அது அவருடைய மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற மூன்று பிரதானமான சுபாவங்களை சுட்டி காட்டுகிறது முதல் சுபாவம் என்ன அது காட்டுகிற அந்த நிகழ்ச்சி காண்பிக்கிற முதல் சுபாவம் மனிதனுக்குள் மறைந்திருக்கிற சுபாவம் அது என்ன அப்படின்னு கேட்டால் மனிதன் தனக்கு என்று சுய வழிகளை உருவாக்கி கொள்ள விரும்புகிறான் எல்லா மனுஷன் எந்த மனுஷனையும் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு சுய வழி தனக்குன்னு ஒரு சுய பார்வை தான் நடப்பதற்கு ஒரு சுய பாதை அது இருக்கணும் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வேறொருவர் அமைத்து கொடுத்த ஒரு பாதையில் கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை அவங்க சொல்ற மிக முக்கியமான காரணம் தனக்கென்று ஒரு சுய பாதை வகுத்துக் கொள்ள விரும்புகிறான் ஏதெனில் அவங்களுக்கு என்ன குறைச்சல் அவங்களுக்கு எல்லாம் இருந்தது எல்லாம் அவர்களுக்கு கீழ்ப்பட்டிருந்தது எல்லாவற்றையும் அடக்கி ஆளும் அதிகாரத்தை பெற்றிருந்தார்கள் கவலை இல்லை கஷ்டம் இல்லை பசி இல்லை வியாதிகள் இல்லை பயம் இல்லை அப்போ எதை தேடி அவர்கள் அடுத்த நிலைமைக்குள்ள போகணும்னு நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம் தேவனுடைய கட்டுப்பாடு அது தேவனுடைய அந்த ஆதரவு பராமரிப்பு என்று எடுத்துக்கொள்ளணும் அதை அவர்கள் கட்டுப்பாடு என்று நினைத்து கொண்டார்கள் தங்களை கட்டுப்படுத்துவதாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள் மனிதர்கள் தனக்கென்று ஒரு சுய பாதையை அமைத்து கொள்ள விரும்பினார்கள் விரும்புகிறார்கள் என்றேக்கும் அப்ப இந்த சுய வழிகளை உருவாக்கி கொள்ள விரும்புவதுதான் கள்ள உபதேசங்கள் உண்டாகுவதற்கு மிக முக்கியமான மூல காரணம் தனக்குன்னு ஒரு பாதை தான் விரும்புகிற மாதிரி வேதத்தையும் கர்த்துடைய வார்த்தைகளையும் வளைத்து சொல்லுவதுதான் கள்ள உபதேசங்கள் இரண்டாவது தன்னைத்தானே ஆண்டு கொள்ள விருப்பமுள்ளவனாக இருக்கிறான் அவன் ஆளப்படுவதல்ல ஒருவர் என்னை ஆள வேண்டும் என்பதல்ல நான் ஆளுமை செய்யணும் அப்ப பிசாசு அவர்களை வஞ்சிப்பதற்கு முன்னால சொன்ன ஒரு வார்த்தை இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கும் அந்த நாளில் தானே நீங்கள் சாகவே சாவதில்லை இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவனை போல தேவர்களைப் போல மாறுவீர்கள் அவனுக்கு அதுதான் வேணும் அவர்களுக்கு இப்போது இருக்கிற வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை பொதுவாகவே எல்லாருமே பாருங்களேன் நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான போதுமென்ற காரியங்கள் உங்களை சுத்தி இருக்கும் இதை தாண்டி நம்ம அடுத்த காரியங்களை நினைக்க ஆரம்பிச்சு அவைகள் மேல் ஆசை வைக்கும் தான் இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கிக்கொள்ளுகிறோம் அப்ப மனிதனுடைய இரண்டாவது சுபாவம் என்னன்னா அவன் தன்னைத்தானே ஆண்டு கொள்ள விரும்புகிறான் அவனுக்கு மற்றவங்க புத்தி சொல்றதோ அவர்களை அடக்குவதோ ஆளுவதோ அவர்களை வழி நடத்துவதோ அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அந்த நிலையை தான் சில சமயங்களில் வேற வழி இல்லாமல் தான் கட்டுப்படுகிறார் ஒளிய எப்போதுமே சுயமாய் சிந்தித்து தனக்குத்தானே தானே ராஜா தானே மந்திரி என்று வாழத்தான் அநேகர் எல்லா மனிதருடைய மனதிலும் ஒரு ஆசை இருக்கும் இந்த ஆசை ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே வந்துவிட்டால் அவன் தன்னைத்தானே ஆள வேண்டும் அல்லது தனக்கென்று ஒரு சுய பாதை வகுத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் அது இயற்கையா மனிதனுக்குள்ள இருக்கும் அதை நம்ம கர்த்தருடைய ஆவிக்குள்ள வார்த்தைக்குள்ள ஆளுமைக்குள்ள கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் சிலருக்குள்ளே அதுவைகள் கட்டவிழ்க்கப்பட்டு மேலோங்கி விட்டால் இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் கள்ள உபதேசங்களை உருவாக்குகிறார்கள் நிறைய கள்ள உபதேசங்களை பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஆள்கள் ஒரு குறிப்பிட்ட இயக்கம் குறிப்பிட்ட ஒரு கூட்டம் மனிதர்கள் இவங்க தான் புதிய புதிய உபதேசங்களை உருவாக்கி இருப்பாங்க அந்த உபதேசங்கள் முழுவதும் தங்களுடைய சுய வழிகளை மற்றவர்களுக்கு கற்பிப்பது தங்களுக்கு ஒரு சுய வழியை ஏற்படுத்தி கொள்வது தங்களை தானே ஆண்டு கொள்வது மனிதர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரதானமான குணாதிசயங்களில் மூன்றாவது குணாதிசயம் தனக்கென்று ஆளுமைகளை ஏற்படுத்தி கொள்வது ஒரு இடத்துல நான் தான் அதிகாரியாக இருக்கணும் எனக்கு கீழே ஒரு பத்து பேர் இருக்கணும் நான் சொல்லுவதை கேட்பதற்கும் அதன்படி ஏற்று நடப்பதற்கும் ஆட்கள் இருக்க வேண்டும் இந்த ஆசை இயற்கையாகவே எல்லா மனிதருக்குள்ளும் ஆதி மனிதனுக்குள்ளே இருந்ததுனால அது எல்லா மனிதர்களுக்கும் வழி வழியாய் இருக்குது மறைஞ்சிருக்கிறது சில சமயங்களில் அது தன்னை அப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கும் ஆனால் இயற்கையாகவே இல்லாமனிதான் தனக்கென்று ஒரு ஆளுமை தனக்கென்று ஒரு ராஜ்யம் அட்லீஸ்ட் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தையாவது அவன் அடக்கி ஆள வேண்டும் என்கிற மன விருப்பம் உள்ளவனாக இருக்கிறான் இதனால தான் ஒரு சின்ன கூட்டத்தை மேலே நம்ம அதிகாரிய வைக்க வரும்போது அவர்களை ஆளுமை செய்ய நாம அங்கே முற்படுகிறோம் ஒரு ஆசிரியர் தன் கீழ் இருக்கிற மாணவர்களை ஆளுமை செய்ய முற்படுகிறவர்கள் அரசியல்வாதிகள் ஜனங்களை ஆளுமை செய்ய ஆளுமை செய்ய என்பது அவர் நல்லாட்சியை கொடுப்பதில்லை நான் சொன்ன அதை செய்யணும் நாங்க என்ன கொடுக்குறோமோ அதை தான் சாப்பிடணும் எப்படி சொல்லணும்னு சொல்லி ஒரு வருகிறது பாருங்கள் இதை உருவாக்க விருப்பம் இந்த விருப்பம் ஒரு ஊழியக்காருடைய மனசுல கட்டுவிட்டு மேலோங்க ஆரம்பித்து விட்டால் அவன் ஒரு கள்ள ஊழியக்காரனாக கள்ள தீர்க்க தரிசியாக கள்ள ஆராதனைக்காரனாக கள்ள உபதேசங்களை உருவாக்குகிறவனாக மாறி விடுகிறான் ஏனென்றால் இந்த உபதேசங்கள் தங்களுடைய வழியை தான் விரும்புகிற வழியை சப்பை கட்டு கட்டுறதாகவும் அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்த வழிகளை மற்றவர்களுக்கு கற்பிக்கிறதாகவும் தங்களுக்கு ஏற்றபடி வேத வசனத்தை வளைத்து கொள்ளுகிறதாகவும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு காரியத்தை நாமளே வந்து உருவாக்கி வச்சுட்டா மிக எளிதாக நாம் விரும்புகிற வண்ணம் அதில் உள்ள நடந்துடலாம்ல அப்படிங்கிறதுனால தான் புதிய புதிய உபதேசங்களை உருவாக்குகிறார்கள் தேவன் மனிதர்களுக்கு கொடுத்த உபதேசத்துக்கு கீழ்ப்பட மனம் இல்லாமல் அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணுவது அதில் சில காரியங்களை மேற்பூச்சாக பூசுவது சேர்ப்பது அதில் வந்து சில காரியங்களை வெட்டி எடுத்து விடுவது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டால் தங்களுடைய சுய வழிகளுக்கு ஏற்றபடி தேவனுடைய வார்த்தைகளை மாற்றி அமைத்து கொள்ள விரும்புகிற விருப்பம் இந்த மூணு சுபாவமும் மனித சுபாவமும் ஒரு ஊழியக்காரனுக்குள்ள கட்டுவிட்டு மேலோங்க ஆரம்பித்தால் அவன்தான் ஆபத்தான ஊழியக்காரனாய் மாறி விடுகிறான் மனிதர்களை நாம் ஆளுகை செய்யணும் நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொள்ளணும் நமக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கி கொள்ளணும் நமக்குன்னு ஒரு ஜன கூட்டத்தை உருவாக்கி கொண்டு அவர்கள் ஆளுமை செய்ய வேண்டும் இந்த அதிகார எண்ணம் ஒரு மனிதனுக்குள் தோன்றும் போதும் எனக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மனசுல எனக்கு நானே ராஜா எனக்கு நானே மந்திரி என்று சொல்லி தன்னைத்தானே ஆளுமை செய்ய விரும்புகிறவனும் தாங்கள் நடப்பதற்கென்று தேவன் வைத்திருக்கிற வழிகளையும் சட்டத்திட்டங்களையும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அதுல வந்து சில கிளை பாதைகளை உருவாக்கி கொண்டு தங்களுக்கு என்று சுயமான வழிகளை உருவாக்கி கொள்ள விரும்புகிற விருப்பமும் ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே வந்துச்சுன்னா அவன் ஆபத்தான ஊழியனாய் மாறிவிடுகிறான் அவன் அநேகரை கஷ்டப்படுத்துகிறவனாகவும் அநேகருக்கு பல கண்ணிகளை உருவாக்குகிறவனாகவும் குழப்பவாதியாகவும் மாறிவிடுகிறான் அப்போ இந்த கள்ள உபதேசங்கள் இந்த கள்ள உபதேசங்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் மூலமாக தான் அது தோன்றுகிறது இதில் நம்ம என்ன செய்யணும் இதில் எப்படி நம்ம தப்பிச்சுக்கிறோன்னு நினச்சா எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வார்த்தைகளை கேட்க திரளான கூட்டம் ஜனங்கள் நம்மை பின்பற்றினாலும் நம்முடைய பெயரை பிரஸ்தாபம் பண்ணினாலும் நம்ம கர்த்தருக்குன்னு பெரிய ஊழியத்தை செய்ய நேரிட்டாலும் நாம் கர்த்தருக்கு கட்டுப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அடிமைகள் கர்த்தர் சொல்றது கேட்டு நடக்க நம்முடைய சுயசித்தம் அல்ல தெய்வ சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை அந்த ஆழமான விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் இருந்துடணும் சிலர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிப்பாங்க கத்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியை துவங்குவாங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்களை மற்றவர்கள் நேசிக்க புகழ ஆதரவு செய்ய கை தாங்க ஒரு கூட்டம் வந்தவுடனே தங்களுக்கு என்று ஒரு ராஜ்ஜியத்தை அமைத்து கொள்ள விரும்புவார்கள் மற்றவருடைய பெர்சனல் வாழ்க்கையெல்லாம் தலையிடுவாங்க நீ தான் செய்யணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் போகணும்னு சொல்லி ஒரு ஆளுமையை வருவார் இது ஆபத்து இப்படிப்பட்டவர்கள்தான் கள்ள உபதேசங்களை உலகத்துக்குள்ளே கொண்டு வர்றவங்க இந்த கள்ள உபதேசங்கள் இவர்கள் மூலமாகத்தான் ஏற்படுத்தப்படுகின்றன இந்த கள்ள உபதேசங்கள் என்பது இப்போ சமீப காலத்தில் நிறைய கள்ள உபதேசங்களை கள்ள வார்த்தைகளை கள்ள ஆராதனைகளை கள்ள தீர்க்க தரிசிகளை கள்ள சபைகளை நாம் கண் கொண்டு பார்க்கிறோம் ஆனா ஒரு காரியத்தை நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும் இது இன்றைக்கு நேற்று உண்டானது அல்ல இந்த கள்ள உபதேசங்கள் என்பது முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு நடுவிலே இருந்தது சீஷர்கள் சீஷர்கள் காலத்தில் இருந்தது ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்குது ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்படுறாங்க பாதத்தில் கொண்டு அந்த காணிக்கைகளை வைக்கிறாங்க சபை கூடி வர்றாங்க கருத்துடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க தொழுது கொள்கிறார்கள் பெரிய கூட்டமாக ஜனங்கள் கத்துடைய வசனம் தேசமெங்கும் பற்றி பிடிக்கிறது இதெல்லாம் நடந்து விழுந்த போது ஒரு கூட்டம் பேர் இதே மாதிரி அந்த மூணு சுபாவங்கள் உள்ளே புகுந்த சில ஊழியர்கள் கள்ள சீஷியர்கள் அவங்க உள்ளே புகுந்து கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து இந்த ஜனங்களை தங்கள் பக்கத்தில் திருப்புவதற்கான காரியங்கள் செஞ்சுருக்கிறாங்க முதல் நூற்றாண்டு திருச்சபை கள்ள உபதேசிகளின் உபதேசங்களோடு நிறைய போராடி இருக்கிறது இன்னைக்கு மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சின்ன கூட்டம் பேர் கள்ள உபதேசக்காரர்களுடைய உபதேசத்துக்கு எதிர்த்து எவ்வளோ போராடுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தங்கள் விசுவாசிகளுக்கு எது உண்மை எது பொய் என்பதை காண்பிப்பதற்கு எவ்வளோ பாடுகளை அனுபவிக்கிறார்கள் அந்த நாட்களில் பவுல் யாக்கோபு பேதுரு போன்ற எல்லாருமே இந்த கள்ள ஊழியக்காரர்களால் கிருஷ்ணா அனுபவிச்சிருக்கிறாங்க இது வந்து இயற்கை இது இன்னைக்கு வரல சில சொல்லுவாங்க இது கடைசி காலத்தின் அடையாளம் இல்லை இல்லை அது முதல் நூற்றாண்டுலேயே ஆரம்பித்தது இன்னும் நம்ம ஆழமாக உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மனிதர்களை தாங்களும் ஆளுகை செய்ய விரும்புகிறவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்திருக்கிறாங்க மோசை புறப்பட்டு வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும் போது அங்கே கோராகு தாத்தான் போன்றவர்கள் அவங்க எழும்பி மோசிட்ட மாதிரி அந்த கருத்தர் பேசுவாரா எங்கிட்ட பேசலான்னு சொல்லி ஜனங்களுக்குள்ள குழப்பத்தை விளைவிச்சாங்க இந்த கள்ள ஊழியக்காரர்கள் எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க என்பது நம்ம தெரியணும் இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட போது ஒரு கூட்டம் பேர் பக்கவெளியிலே உள்ளே நுழைந்து முதல் நூற்றாண்டு சப காலத்தில் அவங்க எழும்பி வார்த்தைகளை கள்ள வார்த்தைகளை ஜனங்களுக்கு நடுவில் தீவிரமாய் பரவ வைத்தார்கள் புதிதாய் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருகிறவனுக்கு எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம் என்று இனம் பிரித்து பார்க்க முடியாதவனுக்கு அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் தங்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி புதுசு புதுசான காரியத்தை சொல்லி பவுல் சொல்றது தப்பு நாங்க சொல் சரின்னு சொல்லி ஒரு கூட்டம் பேர் புறப்பட்டாங்க இதில் இது ரெண்டு காரியத்தை நம்ம வந்து கவனமாய் வைத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் மிக பளிச்சு ஒரு உண்மை தோன்றிற்று என்னன்னா இந்த முதல் நூற்றாண்டு திருச்சபை காலத்தில் எத்தனை விதமான கள்ள உபதேசக்காரர்கள் கள்ள உபதேசங்கள் இருந்ததோ அதுவே தான் இன்றைக்கு வேறு ஒரு அந்த வடிவம் எடுத்து அவனுடைய அடிப்படை ஒன்று தான் ஆனால் வேறு வடிவம் எடுத்து இன்றைக்கும் அதே போராட்டத்தை தான் சபைகள் எதிர்கொள்கின்றன சொல்ல புரியுதா அவங்களுக்கு அன்னைக்கு அவங்க என்ன சந்திச்சாங்களோ அதே உபதேசங்கள் தான் இன்னைக்கு மறுபடியும் சபைகளுக்குள்ளே தேவ ஜனங்களுக்குள்ளே உள்ளே நுழைக்கப்படுகிறது ரொம்ப தந்திரமாக அது என்ன என்பதை தான் நம்ம வந்து கொஞ்சமாக இந்த எபிசோடுகள் மூலமாக நம்ம ஆராய போகிறோம் முதல் காரியம் முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து யூதருடைய மூல பாரம்பரிய உபதேசம் யூதர்களுக்குன்னு ஒரு மூல பாரம்பரியம் இருந்தது யூதர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு தனி தேசமாய் மாற்றப்பட்ட போது கர்த்தர் மோசையின் மூலம் பல சட்ட திட்டங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் ஒரு மனிதன் எப்படி வாழணும் அவன் என்ன செய்யணும் அவன் வந்து ஒரு கட்டணம் கட்டணம் எப்படி இருக்கணும் சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் அரசியலில் எப்படி இருக்கணும் சபையில் எப்படி இருக்கணும் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் ஒரு திருமண முறைகளில் எப்படி இருக்கணும் ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்வதை போல சொல்லி கொடுத்தார் என்று நீங்கள் கேட்டால் அவங்க இதுவரைக்கும் நானூறு வருடம் அடிமையாக இருந்து தங்களுடைய அடையாளத்தை இழந்து போயிருந்தாங்க நானூறு வருஷ வரலாறு என்பது எவ்வளவு நீண்ட வரலாறு என்று நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நானூறு வருஷத்துக்கு பிறகு இருக்கிறவன் தங்களுடைய பாரம்பரியத்தை தங்களுடைய தங்களுடைய முற்பிதாக்களை சரித்திரத்தை குறித்தெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அடிமையாய் பிறந்து அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய நிலைமை அப்போ அவர்களுக்கு வந்து மனம் போனபடி ஒரு வாழ்க்கை தாங்கள் வாழ்ந்த தேசத்தின் சுற்றுப்புறத்தில் இருக்கிற கலாச்சாரத்தை பார்த்து தாங்களும் அதை பின்பற்ற ஆரம்பித்திருந்தார்கள் அவ்வளோதான் அதனால இவங்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்த போது கர்த்தர் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பதை போல சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதைத்தான் கர்த்தர் வந்து அவர்களுக்கு பாரம்பரியங்களாக அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய காரியமாக அவருடைய வாழ்க்கையை முறைப்படுத்துவதற்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார் அதுல யூதர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அவர்களை ஒழுங்குபடுத்த நல்வழிப்படுத்த அவங்களை வந்து யூனிஃபார்மா அவங்களை வந்து ஒரு தேசமா மனம் போனபடி வாழாதபடிக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பல கட்டளைகளை கொடுத்தார் அந்த கட்டளைகள் பாரம்பரியங்கள் என்று சொல்லப்படுகிறது யூத பாரம்பரியங்கள் இந்த யூத பாரம்பரியங்கள் ஒரு காலத்துல யூதர்களுக்கு என்று விசேஷமாய் கொடுக்கப்பட்டு யூதர்களால் அவர்கள் கண்டிப்பாய் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அது சட்ட அது அந்த முறைகள் இயேசு வந்தபோது இயேசு இப்போ என்ன செய்றார்னா ஒரு யூத இனத்திற்கு மாத்திரமல்ல ஒரு இஸ்ரவேல் பன்னெண்டு கோத்திரங்களுக்கு மாத்திரமல்ல அகில உலகத்திற்கும் அவர் தேவனாக தன்னை வெளிப்படுத்தி அவர் தேவனுடைய மார்க்கத்தை உலகத்தில் ஒரு பொதுவான வழியாக மாற்றினார் இப்ப பல்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்த பல்வேறு இடங்களைச் சேர்ந்த ஜனங்களுக்கும் ஏற்ற ஒரு கட்டளைகளை கொடுக்கணும் அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாட்டு கட்டளை என்ற கட்டளைகளை கொடுத்தார் இந்த கட்டளை தான் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள் இந்த புதிய கட்டளை வந்தவுடனே பழைய கட்டளைகள் காலாவதியாகி விடுகின்றன அந்த புதிய அப்படின்னா நம்ம தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படி வேண்டியது இல்லைன்னு கேட்க வேண்டாம் ஏன்னா புதிய ஏற்பாட்டிலும் அதில் எதை கடைப்பிடிக்கணுமோ ஏசு கிறிஸ்து அதை இங்கே கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறார் அப்ப இது போக வீணான காரியங்கள் வீணான பாரம்பரியங்கள் கை கழுவணும் தாடியின் ஓரங்களை வந்து சேவ் பண்ணக்கூடாது புருவ தேடுக்கூட நிறைய பல விஷயங்கள் ஒரு வீடு கட்டும்போது எப்படி கட்டணும் ஒரு குஷ்டரோகம் தான் எப்படி நடந்துக்கிறனும் ஒருவனுடைய பாரம்பரியத்தில் எப்படி இருக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த யூத பாரம்பரியங்கள் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் என்பது யூதர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்களுக்காக கருத்து கொடுத்தது அவங்க தான் புதுசாக வந்து அடிமைத்தனத்திலிருந்து வந்ததுனால ஏ டு அவங்களுக்கு எல்லாம் எப்படி நடக்குன்னு சொல்லி கொடுத்தார் ஆனால் இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய மார்க்கத்தை தம்முடைய வழிமுறைகளை உலக பொது அரங்கில் வைக்கும்போது அதில் நிறைய மாற்றங்களை செய்து இனி அவர்கள் எப்படி நடக்கணும் சில கட்டளைகளை இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக்கி சில கட்டளைகளை கொஞ்சம் குறைத்து இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்போ இயேசு கிறிஸ்து மாறாதவர் அப்படின்லாம் போட்டிருக்கு நீங்க சொல்லலாம் நான் சொல்வது ஒன்று யாருக்கு எதை கொடுக்குறோம் அப்படின்னு நமக்கு இருக்குது ஒரு வியாதி ஒரே மாதிரி வியாதி இருக்கிறவன் கூட ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஒரு மருத்துவர் சொன்னார் என்கிட்ட மருந்து பேர் தெரிஞ்சிருச்சுங்கிறக்காக நீங்கள் போய் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது நாங்கள் மருத்துவர்கள் ஒருவருக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சா என்ன செய்யணும்னா அவனுடைய உடல் அமைப்பு அவனுடைய சக்தி அவனுடைய உடல் அந்த எடை இந்த மருந்து அது வந்து எவ்வளோ தூரம் அது தாங்கும் இதெல்லாம் நாங்கள் கால்குலேட் பண்ணி தான் எவ்வளோ மருந்து எத்தனை வேலைக்கு எவ்வளோ சாப்பிடணும் என்பதை நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டு கூட ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுகிறது ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து வேற ஒரு வியாதி வந்து அவர் கொடுக்குற மருந்து வேற வேற ஒரு வியாதியஸ்துன்னு கொடுக்குற மருந்து வேற அப்போ ஏசுக்கிறது அந்த ஆரம்ப காலகட்டங்களில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் பாரம்பரியங்கள் முழுவதும் இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் உரியது ஏசு கிறிஸ்து இதை உலக பொதுமறையாய் மாற்றின போது அதுல நிறைய மாற்றங்கள் செய்து புதிய ஏற்பாட்டு கட்டளைகள் என்று அவருடைய கட்டளைகளை அவர் நமக்கு கொடுத்தார் பழைய ஏற்பாட்டில் பாருங்க ஒரு மனிதன் ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறார் ஆனா ஏசு கிறிஸ்து அங்கே சொல்றாரு இங்கே புதிய ஏற்பாட்டுல வரும்போது ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்கிறது மாத்திரம் இல்ல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடனே இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார் ஒரு காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கண்ணுக்கு கண் இந்த பல்லுக்கு பல் என்று சொன்ன சட்டங்கள் இருந்தது இயேசுகிற சொல்லுகிறார் ஒரு காலத்தில் அங்கே பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ அவனுக்கு மறு கன்னத்தை காட்டுவாயாக என்று அப்ப இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவின் இரத்தத்திலே கழுவப்பட்டு கிறிஸ்துவின் ஜனங்களாய் மாற்றப்பட்ட போது கிறிஸ்து நமக்கு கற்பித்த பாரம்பரியங்கள் கிறிஸ்து நமக்கு கற்பித்த சட்ட திட்டங்கள் கிறிஸ்து நமக்கு கற்பித்த உபதேசங்கள் தான் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்ப பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் இருக்கிறதுன்னு சொன்னா அது நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தின் நிழலாழக கொடுக்கப்பட்டிருக்கிறது நிழலாட்டம் கர்த்தரை வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கும் கர்த்தருடைய காரியத்தை தெரிந்து கொள்வதற்கும் ரட்சிப்பு வந்த அந்த விதம் வழிகளை நம்ம விளங்கிக்கொள்வதற்கும் அது ஒரு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிழல் என்பது வேறு நிஜம் என்பது வேறு ஆனால் நிஜத்தோடு நிழலும் சேர்க்கப்பட்டால்தான் அந்த நிஜம் என்பது முழு அர்த்தத்தை முழு பரிமாணத்தை நம்ம பார்க்க முடியும் நீங்க நல்லா பாருங்க என்னுடைய முகத்தை நீங்க பாக்குறீங்க இந்த ஸ்கிரீன்ல அதில் பாத்தீங்கன்னா சில இடத்துல நிழல் இருக்கும் இந்த நிழல்களே இல்லாம ஒரு முகத்தை காமிச்சா எப்படி இருக்கு யோசிச்சு பிரைட்டாக வெளிச்சமாக காமிச்சா அதில் கண் எங்கே இருக்குன்னு தெரியாது மூக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது காது எங்கே இருக்குன்னு தெரியாது நிஜமும் நிழலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் சேர்க்கப்பட வேண்டும் அப்போ தான் அந்த உருவம் அந்த தோற்றம் அதை முழுவதுமாக விளங்கி கொள்ள நம்மளால் நம்மால் முடியும் அப்ப அது எந்த அளவில் இருக்கணும் நிழல் ரொம்ப அதிகமாகிவிட்டால் முகமே கருப்பாகிவிடும் வெளிச்சம் அதிகமாகிவிட்டால் மூக்கு கண் காது எதுவுமே வித்தியாசம் தெரியாது அப்போ எந்த அளவில் அது சேர்க்கப்பட வேண்டும் என்பதை பார்த்து அதை நாம் விளங்கி கொள்வதற்காகத்தான் அந்த யூதர்களுடைய பாரம்பரியங்கள் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களை வாசித்து தெரிந்து கொள்கிறோம் அதை அல்ல நாம் கடைப்பிடிப்பதற்கு இயேசு ஏசுக்கிருத்துவம் மூலம் அருளப்பட்ட மேலான மற்ற கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதனால தான் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த யூத பாரம்பரியங்களை மதிக்கிறோம் வாசிக்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை கைப்பு ஏசு கிறிஸ்துன தான் ஏசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த சட்ட திட்டங்களை தான் அதுதான் நம்ம கட்டளை அவைகளை நாம் கற்ப நம்ம செயல்படுத்த வேண்டும் ஆனா ஒரு கூட்டம் ஜனங்கள் அந்த நாட்களில் எழும்பி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து புதிதாக இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னார் உபதேசம் பண்ணார் சொல்றாங்க ஆனா யூத பாரம்பரியங்களை நம்ம விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள் அந்த யூத பாரம்பரியத்தை கிறிஸ்தவ பாரம்பரியங்களோடு கொண்டு வந்து இணைத்தார்கள் இந்த இணைப்பது கள்ள உபதேசம் என்று கர்த்தோடைய வேதம் சொல்லுகிறது யூத பாரம்பரியங்களை குறித்த போதகம் இன்னைக்கு அதேதான் மறுபடியும் வேறு ரூபங்களிலே திரும்பி கொண்டு சபைகளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கிறது யூதர்கள் எப்படி பாரம்பரியமாய் கொண்டாடினார்களோ பாரம்பரியமான காரியங்களை செஞ்சாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து கலக்குறாங்க நீங்க இதை பார்க்குறீங்க இதை பார்த்தா நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க புதுசிலில் அவன் அந்த நாட்களில் எழும்பி விட்டார்கள் எழும்பி ஒரு கூட்டம் பேர் பவுல் உபதேசம் பண்ணி கொண்டிருந்த போதே ஜனங்களுக்குள்ளே வந்து பழைய பாரம்பரியங்களை நம்ம வந்து விட்டுறலாமா அதை கடைபிடிக்க வேணாமான்னு சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை குழப்பப்படுத்தினார்கள் வாசி பார்க்கலாம் பூசலுடைய புசத்தில் இந்த பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அதில் பவுல் வந்து சபையாரை பார்த்து மிக கண்டிப்பாக இவர்களை பற்றி ஒரு காரியத்தை சொல்கிறார் என்ன சொல்றாரு நான் வாசிகன் கேளுங்க சிலர் யூதாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயின் முறைமையின் படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் மோசே நமக்கு கற்பித்த பாரம்பரியங்களின்படி விருத்த சேதனம் பண்ணலைன்னா நீங்க அங்கு வந்து ரட்சிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொன்னார் தொடர்ந்து விருத்த சேதனத்தை பத்தி ஒரு சொல்லும்போது சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுக்குள்ளே விருத்த சேதனம் என்பதும் விருத்த சேதனம் இல்லை என்பதும் ஒன்றுமில்லை இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதம்னா விருத்த சேதனம் என்று அவர் வந்து கர்த்தர் நம்ம கற்பித்த புதிய கட்டளைகளை நமக்கு அங்கே கற்பிக்கிறாங்க ஆனால் ஒரு கூட்டம் பேர் ஒன்று சொல்றாங்க அது எப்படி மோசை வந்து வழி வழியாக நம்ம இத்தனை வருஷங்களாக பாரம்பரியமாய் கடைப்பிடித்துக் கொண்டு வந்ததை ஏசோ நம்ம நம்புவோம் இயேசு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனா பாரம்பரியங்களை விட்டு விடக்கூடாது கர்த்தர் நமக்கு கட்டுப்படுத்தின கர்த்தர் நமக்கு கற்பித்து கொடுத்த இந்த கட்டளைகளை நம்ம அவமாக்கி விடக்கூடாது என்று அவர்களுக்கு கற்பித்தார்கள் இன்னைக்கு அதே கூட்டம் நான் கொஞ்ச நாள் சும்மா இருந்த இந்த கூட்டம் மறுபடியும் உள்ளே வந்து யூதர்களுடைய பாரம்பரியங்களை ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வேதம் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறது அங்கு பேதூர் சொல்றார் ஏசு கிறிஸ்தவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து மாத்திரம் இல்ல பாரம்பரியங்கள் முன்னோர்களாலே நமக்கு கற்பிக்கப்பட்ட பாரம்பரியங்களில் இருந்தும் உங்களை விடுதலை ஆக்கிற்றே என்கிறார் ஏசுகிற மாத்திரம் மனுஷ கற்பனையாய் நமக்கு கற்பிக்கப்பட்ட உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியங்களில் இருந்தும் அது உங்களை விடுதலை ஆக்கிற்றே சொன்ன கட்டளை வார்த்தைகள் இருந்தது ஆனால் கிறிஸ்து கொடுத்த கட்டளையில தான் ஆவியும் ஜீவனும் இருந்தது ஏனென்றால் கட்டளைகளை கொண்டு வந்த ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து வெறும் கட்டளைகளை சொல்லாமல் அந்த கட்டளையின் மேலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் அதனால்தான் இது வந்து உயிருள்ள கட்டளைகள் என்று சொல்லப்படுகிறது அப்போ இதில் வந்து குழப்பப்படுத்தணும் இதில் வந்து பல குழப்பங்களை கொண்டு வரணும்னு ஒரு கூட்டம் பேர் புறப்பட்டு சபைக்குள்ள அப்போயே வந்துட்டாங்க வந்து ஜனங்களுக்கு அதை கற்பிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ கூட நீங்க பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்குறேன் இஸ்ரேல் தேசத்தில் போன போது அங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ யூதர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு வீட்டுக்கு கூட்டு போனாங்க நான் நிறைய பேரை போய் பார்த்தேன் சில வீட்டில் நான் மதிய மதிய உணவு அங்கே அருந்தினேன் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏசு கிறிஸ்துவை நம்புகிறார்கள் அவர் மேசையான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் யூதர்களுடைய பாரம்பரியத்தில் ஒன்றையும் அவர்கள் இன்னும் விட்டுவிடவில்லை அதை அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க அப்படியே அதை கடைப்பிடிப்பது அவருடைய ஆராதனையில் அந்த பழைய யூத பாரம்பரியத்தில் என்ன செய்வாங்களோ அதை கடைப்பிடிப்பது இதை போய் பார்த்துட்டு வந்த சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அதை இந்தியாவில் சபையில் கொண்டு வந்தவுடனே ஜனங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக நல்லா இருக்குதேடா அப்படின்னு சொல்லி இவர்கள் அதை அங்கே ஆராதிக்க பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுது பழைய பாரம்பரியங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே மாற்றம் பண்ணப்பட்டு புதிய பாரம்பரியங்களாக கொண்டு வரப்பட்டு விட்டது பவுல் இதை குறித்து கண்டனம் பண்ணி பேசுகிறார் அங்கே இந்த கலாத்தியரின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்ப பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் பாருங்க இதில் நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறார் வேறொரு சுவிசேஷம் அப்படின்னா சுவிசேஷத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று ஒன்று இருக்கிறது அதனுடைய மாற்றப்பட்ட வடிவமாக வேறொரு சுவிசேஷம் என்று ஒன்று இருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்ட சுவிசேஷம் எந்த சுவிசேஷம் என்பதை நீங்கள் தான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷம் எந்த சுவிசேஷம் என்பதை நீங்கள் தான் கண்ணுங்கருத்துமா அறிந்து இது சரியான சுவிசேஷமா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா சுவிசேஷம் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வேறொரு சுவிசேஷம் என்று அவர் சொல்லுகிறார் வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல இவங்க என்ன செய்கிறாங்க உங்களை கலங்கப்படுத்தி கலகப்படுத்தி உங்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்டுவதற்கு மனதாய் இருக்கிறார்கள் அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்திற்கு ஒருவன் உங்களுக்கு அதை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்கிறான் அப்ப இந்த புதிய பாரம்பரியங்களை கொண்டு வந்து கர்த்த நம்ம கற்பித்த புதிய கட்டளைகளோடு பழைய கட்டளைகளை கொண்டு வந்து இணைப்பது வேதத்தில் சொல்லுகிறது ஒருவனும் புதிய வஸ்திரத்தோடு பழைய வஸ்திரத்தை இணைக்க மாட்டானே புதிய திராட்ச ரசத்தை கொண்டு வந்து பழைய துருத்தியில் அவன் வந்து அங்கே உள்ளே ஊற்றி வைக்க மாட்டானே அல்லது புதிய துருத்தியில் பழைய ரசத்தை வார்த்து வைக்க மாட்டானே அப்படி வார்த்து வைத்தால் துருத்தி கிழிந்து போய்விடும் ரசமும் கொட்டி போய்விடும் அப்படின்னு என்ன ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாமல் மாறிடும் புதுசை புதுசோடு இணைங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த புதிய காரியங்கள் இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ளே ரொம்ப திருட்டுத்தனமாக பல பாரம்பரியங்கள் யூதர்களால் கடைபிடிக்கப்பட்ட பாரம்பரியங்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே உள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டார் அதை ரொம்ப தந்திரமாக கலக்கி ஜனங்களை வந்து ஓய்வு நாள் ஆசிரிக்க பண்ணி ஏங்க ஓய்வு நாள் ஆசிரியர்கள் என்ன தப்புன்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் வேதம் சொல்ல ஓய்வு நாள் கட்டளை என்பது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அதை அவர்கள் பாரம்பரியமாக கடைப்பிடிச்சாங்க இயேசு வாழ்ந்த நாட்களில் கூட அவர் ஓய்வு நாளை அவமதியாதை செய்து பேசினார் என்றுதான் அவர் மேலே குற்றஞ்சாட்டினாங்க இயேசு சிலுவையில் கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருந்த பல நிகழ்வுகளில் ஒன்று ஓய்வு நாள் சட்டத்திற்கு அவர் கீழ்ப்படியவில்லை என்றுதான் சீஷர்களோடு வயல்வெளியில் நடந்து போகிறாங்க அது ஓய்வு நாளாக இருக்குது சீஷர்கள் ஓய்வு நாளில் சாப்பிடக்கூடாது யார் யூதர்கள் அவர்கள் பக்கத்தில் இருந்த நெல் கதிர்களை அல்லது அங்கே இருந்த அந்த தானிய கதிர்களை கொய்து சாப்பிட்றாங்க பக்கத்தில் வந்தவங்க கேட்குறாங்க இவர் அப்படி செய்யலாமான்னு சொல்லி அப்போ அவர் சொல்கிறார் ஓய்வு நாள் என்பது மனுஷனுக்காக படைக்கப்பட்டது மனுஷன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படல இதெல்லாம் தான் அவர் மேல தேவதூஷணம் சொன்னான் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டு அவர் அடிக்கப்பட்டதுக்கு ஒன்று முக்கிய காரணங்கள் இது ஒன்று இந்த யூத பாரம்பரியங்களை எதிர்த்து அவர் புதிய பாரம்பரியங்களை கொண்டு வருவதற்காக இயேசு உயிரை கொடுத்திருக்க நீங்கள் மறுபடியும் போய் அந்த பழைய பாரம்பரியத்தில் கை வச்சிங்கன்னா அது இயேசுவின் ரத்தத்தை அவமானப்படுத்துவதை போல் இல்லையா அதை மறுபடியும் கொண்டு வந்து உங்களை வந்து ஓய்வு நாள் வாழ்த்துக்களை சொல்ல வைப்பது சபைகளில் யூத பாரம்பரிய ஆராதனைகளை உள்ளே கொண்டு வந்து புகுத்துவது யூதர்கள் விட்டு போன கட்டளைகளை மறுபடி புகுத்துவது போன்ற பல செயல்கள் இன்றைக்கு நம்முடைய கண்கள் காண நிறைவேறி வருகிறதை பார்க்கிறோம் ரொம்ப கவனமாக நீங்கள் நடக்கணும் இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் வேதத்தில் எல்லாருக்கும் செய்து சொல்லப்பட்டிருக்கிறது இது உங்களுக்கு சொல்லப்பட்டதா உங்கள் காலத்திற்கு சொல்லப்பட்டதா என்பதை பற்றி நீங்க பார்த்து புரிந்து நீங்கள் அதன்படி நடந்து கொள்ளணும் வேதத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் கர்த்தரால் அங்கே கற்பிக்கப்பட்டிருப்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஏற்பாட்டு சட்டம் என்பது இயேசுவாலே வகையறுக்கப்பட்டு புதிய பாரம்பரியங்கள் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் கொண்டு வந்து பழைய பாரம்பரியத்தை நம்ம சேர்க்குறோம் அதை சேர்த்தவொன்னே ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பார்க்கும் பொழுது ஒரு புது தோற்றத்தை தருகிறதுனால அவங்க ரொம்ப சந்தோஷமாக என்ன புதுசாக புதுசு புதுசாக சொன்னால் அதை வந்து நம்பாமலே அது வந்து அது ஆராய்ந்து பார்க்காமலே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறது அதனால் ரொம்ப தீவிரமாக அதில் உள்ள வந்து அதை ஒரு ஃபேஷன் ஆக்கி அது மாதிரி வந்து நடக்க ஆரம்பித்து யூதர்கள் தங்களுடைய வீட்டில் வீட்டு வாசலில் வச்சுருக்கக்கூடிய அந்த அடையாளங்களெல்லாம் கூட அவங்க கொண்டாந்து வச்சு அந்த யூதருடைய பாஸ்கா பண்டியை கொண்டாடுகிறேன்னு சொல்லி வந்து இந்த மாதிரி தங்களுடைய அலங்கங்களில் தங்களுடைய வாசல்களில் ரத்தத்தை பூசி எல்லாமே பண்ணி மறுபடியும் அந்த பாரம்பரியங்களை கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் யாருக்கு கட்டளிடப்பட்டது யார் கடைபிடிக்கணும் இதெல்லாம் பார்க்கணும் இவைகளிலிருந்து நம்ம ரொம்ப கவனமாக விலையை காத்துக்கொள்ளணும் இதை குறித்து அடுத்த எபிசோடில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்து இன்னும் அடுத்தடுத்த காரியங்களுக்குள்ளே நம்ம கலந்து போகலாம் அதுவரை கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்